மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது மரங்கள் பார்க்க போறோம், சரியா? உங்களுக்கு என்ன மரங்கள் தெரியும்? உங்களோட வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மரம் இருக்குது உங்களோட வீட்டில்? என்ன மரம்? மாமரம் இருக்கும். என்ன என்ன இருக்கும்? மாமரம் இருக்கும். வேறு என்ன மரம் இருக்கும்? இது என்ன மரம்? இது என்ன மரம்? பலாமரம். இது என்ன மரம்? பலாமரம். இது என்ன மரம்? வாழை மரம். என்ன மரம்? வாழை மரம். அப்ப முதல் என்ன மரம் பார்த்துறாங்க? மாமரம். அடுத்தது பலாமரம். இது என்ன மரம்? வாழை மரம். இது என்ன மரம்? உங்களோட வீட்டில் இருக்கும் என்ன? எல்லாருடைய வீட்லேயும் இந்த மரம் வச்சிருப்போம் நாங்கள் வீட்டில், என்ன? இது என்ன மரம்? தென்னை மரம். என்ன மரம் இது? தென்னை மரம். இது பனை மரம். என்ன பனை மரம்? அங்கே இருக்கும், சில வீட்லேயும் இருக்கும், சிலது வெறுமையாக இருக்கிற சும்மா இருக்கிற காணிகளுக்குல இருக்கும். என்ன இது? என்ன மரம்? பனை மரம். இது என்ன மரம் என்று தெரியுமா உங்களுக்கு? இது என்ன மரம்? அதில் என்ன குலகுலியாக காய்ச்சிருக்கு? பாக்கு. என்ன அப்போ இது என்ன மரம்? பாக்கு மரம். இது பார்த்தா எப்படி இருக்கும் பாக்கு மரம்? எந்த மரம் மாதிரி இருக்கும்? தென்னை மரம் மாதிரியே இருக்கும் பாக்கு மரம், சரியா? அப்போ என்னென்ன மரம் பார்த்து நாங்கள்? மாமரம், பலாமரம், வாழை மரம், வேற தென்னை மரம், பனை மரம். என்ன அடுத்தது? பாக்கு மரம். அப்ப நாங்கள் நிறைய மரங்கள் இருக்கும். வேற என்ன மரம் இருக்கும்? ஆலமரம் இருக்கும். என்ன பெரிய ஆலமரம் இருக்கும். வேப்ப மரம் இருக்கும். என்ன வேப்ப மரம் இருக்கும். அதை விட தேக்கு, நெல்லி, அப்படி நிறைய மரங்கள் இருக்கும். நாங்க இன்னைக்கு இதுல வந்து ஒரு 5-6 மரங்களை பார்த்துருக்குறோம். என்ன? ஒன்று மாமரம், பலாமரம், வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், சரியா? இனி என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த மரங்கள்ல இருக்கிற பழங்களோ காய்களோ பார்க்க போறோம். இந்த இது என்ன பழம்? இது மாம்பழம். இது அப்ப என்ன மரத்துல இருக்கும்? மாம்பழம் என்ன மரத்துல இருக்கும்? மாமரத்துல இருக்கும். என்ன மாம்பழம் என்ன மரத்துல இருக்கும்? மாமரத்துல இருக்கும். இது என்ன பழம்? பலாப்பழம். பலாப்பழம் எந்த மரத்துல காய்க்கும்? என்ன மரம்? பலாமரத்துல இருக்கும். இது என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழம் எந்த மரத்துல இருந்து நாங்கள் எடுக்கிறோம்? நாங்கள் வாழை மரத்திலிருந்து எடுப்போம் வாழைப்பழம். இது என்ன? இது தெரியுதா? இது என்ன? இது என்ன? பாக்கு. என்ன நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் உங்களோட அப்பாவோ அம்மாவோ இந்த பாக்கு என்னத்தோட சேர்த்து சாப்பிடுவீனா? வெத்தலையோட, என்ன வெத்தலையோட போட்டு சாப்பிடுவோம். இது என்ன? இது பாக்கு. நான் உங்களுக்கு முதல் காட்டினான், என்ன பாக்கு மரம். எந்த மரத்தை போல இருக்கும் பாக்கு மரம்? தென்னை மரம் போல இருக்கும். என்ன பாக்குறதுக்கு? தென்னை மரம் போல இருக்கும். அப்ப இது என்ன? இது பாக்கு. இது என்ன? இது என்ன? இது தேங்காய். தேங்காய் எந்த மரத்துல இருக்கும்? பனை மரத்துல இருக்குமா தேங்காய்? அப்ப தேங்காய் எந்த மரத்துல இருக்கும்? தென்னை மரத்துல இருக்கும். என்ன எந்த மரத்துல? தென்னை மரத்துல காய்க்கும் இந்த தேங்காய். இது என்ன? இது இப்ப எல்லா இடமும் இருக்கு. என்ன இந்த பழம்? இப்ப இந்த பழத்துக்குரிய காலம் பனம்பழம். பனம்பழம் என்ன பழம்? இது பனம்பழம்.
இந்த பனம்பழத்தை எந்த மரத்துல நாங்க பார்த்திருப்போம்? எந்த மரத்துல? பனை மரத்துல இருக்கும். என்ன மேல தொப்பி இருக்கும், பழத்தோட என்ன செய்யும், தொப்பி அதுலயே இருக்கும், பழம் வந்து கீழே தொம்மண்டு விழுந்துடும், என்ன நிலத்துல விழுந்துடும். அப்ப இது என்ன பழம்? பனம்பழம். சரி, முதல் பழங்கள் பார்த்தனாங்க, இப்ப காய்கள் பார்க்க போறோம். இது என்ன காய்? மாங்காய். மாங்காய் எந்த மரத்துல இருக்கும்? மாமரத்துல. என்ன மாங்காய்? மாங்காய வந்து பிறகு முத்தி பழுத்து மாம்பழம் மஞ்சள் நிறத்துல வரும். அப்ப இது இப்ப என்ன? இது மாங்காய். இது என்ன? இது என்னன்னு சொல்லுவோம்? இத தேங்காய். இந்த என்ன? இது இளமை. என்ன இது? முத்தி வந்துதான் எப்படி வரும்? இது இளநியா இருக்கும். என்ன உள்ளுக்கு வழுக்காய் மாதிரி இருக்கும். இது முத்தி வந்தா பிறகுதான் நான் காட்டின முதல் உங்களுக்கு தேங்காயா வரும். என்ன பிறகு நாங்கள் அதை எடுத்து அந்த அதன் தும்பு எல்லாத்தையும் முறிச்சிட்டு உடைச்செடுத்து பாவிப்போம். தேங்காய் என்னது பாவிக்கிற? நாங்கள் கறி சமைக்கிறதுக்கு பாவிப்போம், புட்டுக்கு பாவிப்போம், நிறைய என்ன நாங்கள் தேங்காயே நிறைய பாவிக்கிறது. இது என்ன? இது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? முட்டை மாதிரி இருக்குது. என்ன முட்டையா? என்ன இது? நொங்கு. எதுல இருக்கும் இது? எதுல இருக்கும்? பனை மரத்துல இருந்து நாங்கள் பனை மரம் காய்ச்சி ஒரு கொஞ்ச காலத்தால பிஞ்சா இருக்கும் போது இப்படி பிடுங்கி குடிப்போம், என்ன நொங்குன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் முத்தின மாதிரி வந்துட்டு என்ன. அப்ப இது எதுல இருக்கு? பனை மரத்துல. பனம் காய் இளமையா இருக்கு, என்ன பனை காயா இருக்கும் போது இப்படி இருக்கும். பழுத்தாப்புறம் எப்படி வரும்? மஞ்சள் நிறமா வந்துடும். முதல் எப்படி இருக்கும்? இப்படித்தான் உள்ளுக்குள்ள இருக்கும் நொங்கு. என்ன அப்ப இது எங்க இருக்கு? இது எந்த மரத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது? பனை மரத்துல. சரி, அப்ப பழங்கள் பார்த்தனாங்கள். பழங்கள் அப்புறம் என்ன பார்த்தனாங்கள்? காய்கள் பார்த்தனாங்கள். இப்ப நான் கேட்க போறேன், இது என்ன? இது இலை. இது என்னத்தின் இலை என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது எந்த மரத்தில இருக்கிற இலை? எந்த மரத்தில இருக்கும் இந்த இலை? எந்த மரம்? மாமரத்தில இருக்கும். என்ன இந்த இலை எங்க இருக்கும்? மாமரத்தில இருக்கும். சரி, இந்த இலை எங்க இருக்கும்? வாழை மரத்தில இருக்கும். அப்ப இந்த இலைக்கு என்ன பேர்? வாழை இலை. அப்ப நான் முதல் காட்டின இலைக்கு என்ன பேர்? மாவிலை. என்ன இலை இது? மாவிலை. இது வாழை இலை. என்ன இலை? வாழை இலை. இது என்ன இலை? பலாவிலை. என்ன பலா இலை? இது என்ன இலை? பலா இலை. இது காமுக மரத்துல வார ஓலை. என்ன இது எங்க இருக்கும்? காமுகு பாக்கு மரம், காமுக மரம்னு சொல்லுவோம். என்ன அப்ப அந்த பாக்கு மரத்துல இருக்கிற இலை தான் இந்த இலை. இது எந்த மரத்துல இருக்கும்? ஓலை. இது என்ன இது? தென்னை மரத்துல இருக்கிற என்ன? தென் ஓலை. இது என்னன்னு சொல்லுவா? ஓலை என்று சொல்லுவோம். இது என்னன்னு சொல்றோம்? மாமரம் பலா மரத்துல இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? இலை என்று சொல்லுவோம். என்ன மாவிலை, வாழை இலை, பலா இலை என்று சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? ஓலை. கமுகோலை, தென்னோலை. என்ன என்னன்னு சொல்லுவோம்? கமுக மரத்துல ஓலை, தென்னோலை. இது என்ன சொல்லுவோம்? இது எந்த மரத்துல நீங்க பார்த்திருக்கிறீங்க? எந்த மரம்? பனை மரம். அப்ப பனை மரத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ஓலை என்றுதான் சொல்லுவோம். அப்ப தென்னை மரத்தின் இலையை எப்படி சொல்லுவோம்? தென்னோலை, கமுகோலை, பனையோலை. சரியா? என்னது தென்னோலை, பனையோலை, கமுகோலை. சரியா? இப்ப பாருங்க, மாமரத்துல மாங்காய் இருக்கு. சரியா? இது என்ன இது? பனை மரம். இது என்ன இது? இதுதான் நான் காட்டின பிஞ்சு. என்ன நொங்கு என்று சொல்லுவோம்.
இதுதான் அது. சரியா? பழம் இது வந்து வாழை மரம். வாழை மரத்துல என்ன இருக்குது? வாழை, வாழைப்பழம். சரியா? வாழை இலை. பனை பலாமரத்துல பலாமரம், பிறகு பழம், ஓலை இருக்கும். அதே மாதிரி இது தென்னை, இளநி, பிறகு தேங்காய், ஓலை. சரியா? இது கமுக மரம் பார்த்தீங்களா? இது பாக்கு மரம். இது என்ன? இது பாக்கு. இது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? தேங்காய் போல மேல தும்பு தும்பா இருக்கும். என்ன அப்ப இது என்ன சொல்றது? பாக்கு பாத்தீங்களா? அப்படி இருந்தது உரிச்ச உடனே இப்படி வந்திருக்கு. அதுட ஓலை, கமுகு ஓலை. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, மரங்களையும் இலைகளையும் இணைக்க போறோம். சரியா? இதுல இருக்கிற மரம் என்ன மரம்? மேல இருக்கிறது மாமரம், அடுத்தது தென்னை மரம், அடுத்தது பனை மரம். இப்ப வந்து மாமரம் இருக்குது, மாமரத்தின் இலை எங்க இருக்குது? சரியா? மாமரம் இருக்குது, மாமரத்தின் இலை எங்க இருக்குது? இதுல இருக்குது. என்ன அப்ப மாமரத்தின் இலையோட இணைச்சிட்டோம். இரண்டாவதா இருக்கிற மரம் என்ன? தென்னை மரம். தென்னை மரத்துல என்ன இருக்கும்? ஓலை. நான் முதல் சொன்னேன் நான் என்ன, தென்னை மரத்துல என்ன இருக்கும்? ஓலை இருக்கும். சரியா? அடுத்தது பனை மரம். பனை மரத்துல என்ன இருக்கும்? பனை ஓலை. சரியா? அப்ப என்னச்சது? மாமரத்தின் என்ன சொல்லுவோம்? மாவிலை. தென்னை மரம் ஓலை, பனை மரம் ஓலை. சரியா? அடுத்தது பாப்போம். இதுல என்ன மரம் இருக்குது? பலாமரம், வாழை மரம், கமுகு மரம். இங்கால என்னென்ன இருக்குது? பலாமரத்தின் இலை, பலாமர இலை எது? வாழை மரம், வாழை இலை. வாழை மரம், வாழை இலை. கமுகு மரம், ஓலை. கமுகு ஓலை. பலாமரம், வாழை மரம், கமுகு மரம், வாழை இலை, கமுகோலை, பலா இலை. சரியா? சரி, முதல் மரங்களோட இலைகளை இணைச்சினாங்க. இப்ப மரங்களோட அந்த மரத்துக்குரிய பழங்களை இணைக்க போறோம். நான் இப்ப கேட்க போறேன், இது எந்த மரத்துக்குரியது? எந்த மரம்? தேங்காய் எந்த மரத்துல வரும்? காய்க்கும். எந்த மரத்துல? தென்னை மரத்துல. அப்ப தேங்காய் எந்த மரத்துல? தென்னை மரத்துல. மாம்பழம் எந்த மரத்துல காய்க்கும்? மாம்பழம் பனை மரத்துல காய்க்குமா? பார்த்துருக்குறீங்களா பனை மரத்துல மாம்பழம் காய்ச்சு? இல்ல, மாம்பழம் எங்க காய்க்கும்? மாமரத்துல. சரியா? அப்ப பனை பனம்பழம் பனை மரத்துல. சரியா? அப்ப தேங்காய் பனம்பழம் மாம்பழம். அதே போல மாமரம், தென்னை மரம், பனை மரம். சரி, இப்ப பாப்போம், இது என்ன மரத்துல பழுக்கும்? இந்த பழம் எந்த மரத்துல இருந்து நாங்க ஆஞ்சு சாப்பிடுவோம் பிடிங்கி? இது என்ன பழம்? பலாப்பழம். அப்ப எந்த மரத்துல இருக்கும்? பலா மரத்துல. எந்த மரத்துல? பலா மரத்துல. வாழைப்பழம் எந்த மரத்துல இருக்கும்? வாழை மரத்துல. வாழைப்பழம் எந்த மரத்துல இருக்கும்? வாழை மரத்துல. ஏன்னா
அதே போல பாக்கு. பாக்கு எந்த மரத்துல? காமுக்கு மரத்துல. சரியா? அப்ப பாருங்க, இது பாக்கு, பலாப்பழம், வாழைப்பழம். பலாமரம், வாழை மரம், கமுகு மரம். அப்ப இன்னைக்கு நாங்கள் மரங்கள் பார்த்து, நாங்கள் மரங்கள்ட இலைகள் பார்த்து, நாங்கள் மரங்கள்ட காய்க்கிற காய்கள் பார்த்து, நாங்கள் பழங்கள் பார்த்து, நாங்கள் என்ன என்னென்ன பார்த்து, நாங்கள் மரங்கள், மரங்களுக்குரிய இலைகள், மரங்களுக்குரிய பழங்கள் பார்த்து, நாங்கள் சரியா? அதுல சின்னதா நாங்கள் இணைச்சிருக்கிறோம் என்ன. அப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் பழங்களும் மரங்களும் காய்களும் இலைகளும் பார்த்தனா. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 5 அல்லது 6 மரங்களை காட்டி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல, அடுத்த வகுப்புல வந்து நாங்கள் மிகுதி மரங்களும் மிகுதி பழங்களையும் பற்றி பார்ப்போம். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.